हलो फ्रेंड्स वेलकम बैक टू डॉक्टर कले एडियो ना उंग डॉक्टर कले अरसी क्लास नाम पाता एसेक्सुअल रिप्रोडक्शन पत्ति सो एसेक्सुअल रिप्रोडक्शन हायर प्लांट्स एपी रे टाइप वेजिटेटिव मेथड इंगे आर्टिफिशियल मेथड ना लास्ट वीडियो वेजिटेटिव मेथड पत्ति एक्सप्लेन पनियाचे सो इन वीडियो ना आर्टिफिशियल मेथड एपड़ेल्लाम रिप्रोडक्शन अब पाकल so artificial methods பொறுத்த வரைக்கும் it is we can tell என்னன்னா we can tell it also as a conventional method ரொம்ப வருஷமா நம்ம முன்னோர்கள் எல்லாம் கூட they use this conventional method by different types என்னன்னா type அப்படினு சொல்லி பார்க்கலாம் first is cutting second is grafting and third is layering ஓகேங்களா so in the cutting அப்படிங்கும்போது என்ன அப்படினு பார்த்தோம்னா cutting may be of root stem or leaf रूट ना कटिंग स्टेम और लीफ रूट्स एक्सापल मैलस अभी प्लांट सो रूट कटिंग नाम वो पे वातना इट विल डेवलप इनटू ए न्यू प्लांट विच इज कॉल्ड एक्सापल अब मैलस सो स्टेम कटिंग हाइबिस्कस कॉमन नाम एल्तमें चेंपरती कुछी कोई स्टेम कटिंग नीटा को मणल वोना तलते और तनि प्लांटा वो so leaf cutting அப்பறத வரைக்கும் it's bryophyllum நான் போன கிளாஸ்ல even இந்த vegetative method க்கு வந்து இந்த budding லியோ எக்ஸாம்பிளுக்கு leaf bryophyllum சொல்லிருக்கேன் இங்கேயும் cutting method லியோ வந்துட்டு for leaf they are giving the example bryophyllum சரிங்களா அடுத்து grafting so grafting னா என்ன அப்படினா ரெண்டு பீஸ் so ரெண்டு பீஸ் of plants different type ல ரெண்டு cutting எடுத்து அத சேர்த்துட்டு we are producing a new plant is called as grafting நாம ஜெனரலா என்ன சொல்றோம்னா ஒட்டு போடுறது அப்படினு கூட சொல்வாங்க தமிழ்ல சரிங்களா சோ இந்த கிராஃப்டிங்ல வந்துட்டு என்ன அப்படினு பார்த்தோம்னா there is a stalk and scion stalk and scion சோ st stalkனா வந்துட்டு என்னன்னா ஒரு கட்டிங் வந்துட்டு சாயிலோட இருக்கணும் கீழ மண்ணில வைக்கிறதுக்காக சோ which is called as stalk st அப்படினா சாயில் இருக்குது scion sc இது வந்துட்டு மேலே அப்வர்ட்ஸ் ஸ்டெம்முக்கு வரது வந்துட்டு இட் இஸ் கால்ட் as சியான் சரிங்களா சோ சியான்ல வந்துட்டு என்னன்னா அந்த பிளான்ட் யூஸ்டு இன் யுவர் குச்சி யூஸ்டு ஃபார் கிராஃப்டிங் இஸ் கால்ட் as திஸ் த சியான் ஓகேவா சோ ST இட்ஸ் ஃபார் சாயில் ஸ்டாக் போஷன் வந்துட்டு சாயில் பாத்துக்கணும் and then SC இஸ் கால்ட் as சியான் இது கிராஃப்டிங் மேலே அதோட ஒட்டு போடுறது இருக்குறத தான் வந்து கிராஃப்டிங் சோ இந்த ரெண்டு டம் ரொம்ப முக்கியம் கிராஃப்டிங்ல ஸ்டாக் and சியான் so the grafting பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க புக்ல 5 டைப் கொடுத்திருக்காங்க so bud grafting approach grafting tongue grafting crown grafting wedge grafting so bud grafting ல என்ன அப்படினா ஒரு T shapeல ஒரு insertion stalkல ஒரு T shapeல வந்துட்டு கட் பண்ணிட்ட so அதுல வந்துட்டு சியான இன்சர்ட் பண்றாங்க so நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு stalkங்கிறது soil பாத்து இருக்கு so அது T shapeல இருக்கு அதை இன்சிஷனை வந்துட்டு சியான் கிராஃப்ட் பண்றது வந்துட்டு சின்ன பீஸா கட் பண்ணி தே ஆர் இன்சர்ட்டிங் இட் அதை நல்லா டைட்டா டை பண்ணி வச்சறாங்க ஆஃப்டர் 1 ஆர் 2 வீக்ஸ் அது அப்படியே தழுத்து வர ஆரம்பிச்சிருது சோ இட்ஸ் a நியூ பிளான்ட் திஸ் இஸ் பட் கிராஃப்டிங் அப்ரோச் கிராஃப்டிங் அப்ரோச் கிராஃப்டிங்ல என்ன பண்றாங்க அப்படினா வந்துட்டு பாட்ல வந்துட்டு சியான் வளக்குறாங்க ஒரு பாட்ல சியானியும் ஒரு இன்னொரு இதுல வந்துட்டு சோ a ஸ்மால் பாட் இதுல வந்துட்டு ஒரு பிளான்ட்டும் இன்னொரு இதுல இருக்கு so இதோட இத பக்கத்துல கொண்டு வந்து போட்டு போடுவாங்க after 1 to 4 weeks ஆன உடனே என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா வளந்துரும் ரெண்டும் சேர்ந்து புதுசா வளந்துரும் so புதுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டாக் ஸ்டாக்கோட பேஸ்லியும் சியானோட டிப்லியும் கட் பண்ணிடுவாங்க இங்க சியான் வருது இல்லீங்களா சியானோட டிப்லியும் ஸ்டாக்கோட பேசிக் கட் பண்ணி இந்த போட்ட தனியா எடுத்து வச்சிட்டா it will grow into a new plant which is called as an approach grafting அடுத்து என்ன பாத்தீங்கன்னா டங் கிராஃப்டிங் சோ டங் கிராஃப்டிங்ல என்னன்னா அது நமக்கு காமனா தெரிஞ்சது ரெண்டு டிஃபரண்ட் இருக்கு ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கணும் ரெண்டு பிளான்ட்டோட ஸ்டெம் கட்டிங்மே ஒரே சைஸ்ல இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு டைட்டா டை பண்ணி சாயில வெச்சதுக்கு அப்புறம் வளர்ந்து வந்ததா which is called as an tongue grafting அடுத்து வந்துட்டு crown grafting crown grafting எப்படினு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வுட் மாதிரி இருக்கும் ட்ரீஸ்ல பெரிய ஸ்டெம் ரொம்ப பெரிய ஸ்டெம்மா இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு சைடுல மட்டும் கட் பண்றாங்க இட் மே பீ சென்டர் ஆர் இன் சைடு ஒரு சைடுல மட்டும் கட் பண்ணிட்டு சியான வந்துட்டு இப்படி ஷார்ப்பா தேவிட்டு அத இங்க இன்சர்ட் பண்ணிட்டு டை பண்ணிடுவாங்க லேட்டர் அதுக்கு அப்புறம் இதுல இன்சர்ட் பண்ணேனே ஒரு 2 3
3 weeks ஆகும்போது it will start growing into a new plant which is called as a crown grafting. அடுத்து பாத்தீங்கனா wedge grafting. Wedge grafting என்னன்னா இப்படி stalk stalk in a soil இருக்கு. So soil க்கு stalk இப்படி கட் பண்ணிராங்க. So இதுல ஒரு சியான் பாட்ட இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா டை பண்ணி வச்சறாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் will develop into a new plant. So grafting க்கு நம்ம காமனா பார்க்கற எக்ஸாம்பிள் என்ன அப்படினு பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னன்னா மேங்கோ. So grafting பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் grafting-உம் மேங்கோ யூஸ் பண்றாங்க. டிஃபரண்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோவும் இருக்கு அப்படினு சொல்லிட்ட. So next வந்துட்டு லேயரிங். So லேயரிங்ல ரெண்டு டைப் ஆஃப் லேயரிங் இருக்கு. ஒன்னு வந்துட்டு மவுண்ட் லேயரிங், இன்னொன்னு வந்துட்டு ஏர் லேயரிங். நம்மளே நிறைய பார்க்கலாம். மவுண்ட் லேயரிங் வந்துட்டு இந்த நாட்டு ரோஸ்ல சொல்லுவாங்க. வேற செவ்வந்தி இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செடியில என்ன பண்ணுவாங்க ரூட்ல கீழே ஒரு ஸ்டெம் வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்டெம்மை இப்படியே வளைச்சு மண்ணுக்குள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு இங்க கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அதனால ஒரு வெயிட் வச்சிருவாங்க. கொஞ்சம் ஸ்டெம் மட்டும் வெளியே இப்படி மேல பாத்துருக்கும். கொஞ்ச நாள் ஆகும்போது என்னன்னா இது நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோத் ஆனவுடனே இதை கட் பண்ணிடுவாங்க. இந்த போர்ஷனை கட் பண்ணவுடனே இட் வில் டெவலப் இன்டு அ செப்பரேட் நியூ பிளான்ட். இட் இஸ் கால்ட் அஸ் அ மவுண்ட் லேயரிங். அதே ஏர் லேயரிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பேஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க இலையெல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல கிரில்லிங் பண்றாங்க, தேய்ச்சிடுறாங்க தேய்ச்சிடுறாங்க பிளான்டையே லைட்டா தேய்ச்சிட்டு. சோ கிரைண்டிங் சொல்லலாம், சின்னதாயிரும். இந்த இடத்துல கொஞ்சம் க்ரோத் ஹார்மோன்ஸ் சாயில் எல்லாம் வச்சு பேக் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணிட்டு ஒரு 1 or 2 weeks அப்புறம் என்ன ஆகுதுன்னா இட் வில் டெவலப் த ரூட்ஸ். செப்பரேட்டா ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிரும். அண்ட் தென் இதை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் தனியா வச்சு ஒரு புது செடியா வளர்ச்சிக்கலாம். விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஏர் லேயரிங். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப கன்வென்ஷனல் மெத்தட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், கட்டிங் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். கட்டிங்னா என்னன்னா ஒரு டைரக்டா ஒரு ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ எதையாவது ஒண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் பிளான்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு விச் இஸ் கோயிங் டு டெவலப் இன்டு அ நியூ பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் அன் கட்டிங். கிராஃப்டிங்ல 2 different ஆஃப் ஸ்டெம் கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி புது புது பிளான்ஸை வந்துட்டு உண்டாக்குறோம் அப்படிங்கிறத கிராஃப்டிங். இதுல வந்துட்டு வி ஆர் யூசிங் ஒன் ஸ்டாக் அண்ட் அனதர் ஸ்டெம் பார்ட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் சியான். அதுக்கப்புறம் லேயரிங். லேயரிங் அப்படிங்கிறது என்ன, எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ல இருந்து பெண்ட் பண்ணிட்டு வி ஆர் டெவலப்பிங் இன் டு அண்ட் நியூ பிளான்ட் விச் இஸ் கால்ட் அஸ் அண்ட் லேயரிங். ஏன்னா அது ஒரு லேயர் மாதிரி நம்ம லே பண்ணிட்டு லேட்டரா அந்த நியூ பிளான்ட டெவலப் பண்ணிருக்கிறங்காட்டிக்கு இட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் லேயரிங். ஸோ இப்ப இந்த மெத்தடோட அட்வான்டேஜஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அட்வான்டேஜஸ், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். இப்போ ஒரே மாதிரி தான் நம்ம செடி வளர்க்கணும், ஒரே மாதிரி ஈல்டு வேணும் அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி அட்வான்டேஜ். மார்பாலஜிக்கலா ஜெனட்டிக்கலா இட் இஸ் யூனிஃபார்ம். ஜெனட்டிக்கலானா எக்ஸ்பிரஷன் யூனிஃபார்மா இருக்கும், எதுவுமே டிஃபரன்ஸே இருக்காது. செகண்ட் ஷார்ட் பீரியட், அதாவது சில பிளான்ஸ்ல வந்துட்டு த சீட்ஸ் வந்துட்டு லேட்டா ஜெர்மினேட் ஆகும், இல்லாட்டி ஜெர்மினேட்டே ஆகாது, சீட்ஸ் வந்துட்டு வயபிளா இருக்காது. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு வி யூஸ் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஷார்ட் பீரியட்ல வி கேன் டெவலப் மோர் பிளான்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இஸ் எக்கனாமிக்கலா இட் இஸ் ஈஸியர். அண்ட் தென் ஈஸியர் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் அன் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இல்லாட்டி ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு எக்கனாமி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மணி சேவிங். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் டியூப் ரோஸும். ஒரு கொஞ்சம் கன்வென்ஷனல் மெத்தட் வச்சுட்டு ஒரு சின்ன கட்டிங்ஸோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு டியூப் ரோ வச்சுட்டு வி கேன் டெவலப் அ பிக் ஃபீல்ட் இட் செல்ஃப். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு என்னன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்வான்டேஜ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை மிங்கிள் பண்ண முடியும். ஸோ தட் அதுல நம்மளுக்கு கிடைக்க போற அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் ஹை ஈல்டு இருக்கு, பட் ஆனால் அது டிசீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக கிடையாது. இன்னொரு பிளான்ட் வந்துட்டு நல்ல டிசீஸ் ரெசிஸ்டண்டாக இருக்கு, பட் அதில் ஈல்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிராஃப்டிங் மூலியமாக யூஸ் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹை ஈல்டு. ரெண்டு ஸ்டெம் இருக்கீங்களா? ஸோ ஒரு ஸ்டாக் ஒரு சியான் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், ரெண்டு கேரக்டர்ஸுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் பிளான்ட்ல என்ன ஆகும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் கிடைச்சிரும் ஹை ஈல்டும் கிடைச்சிரும். இதுதான் இது இருக்கிற அட்வான்டேஜஸ். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ஷன். சப்போஸ் நீங்க ஒரு எந்த டைப்பா இருந்தாலும் செலக்ட் பண்ணும் போது வந்துட்டு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ், ஸ்பெஷலி வைரஸோ இல்ல ஃபங்கஸோ வேற எதுவுமே இல்லாத டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸை செலக்ட் பண்ணும். ஸோ டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸை செலக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லயும் அந்த டிசீஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். அது நம்மளுக்கு வந்துட்டு சபிஷியண்டா
இருக்காது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் பல்கி சோ இப்ப கட்டிங் இப்ப சீடுன்னு பார்த்தா சின்னதா இருக்கும் பட் ஸ்டெம்ஸோ கட்டிங்கோ இந்த மாதிரி பண்ணும்போது இட் இஸ் வெரி பல்க் நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்டோரேஜ்க்கே ஒரு பெரிய இடம் வேணும் மூவ் பண்ணி அதுக்கு லே பண்ணி லேபர் இட்ஸ் பல்கி ஸோ அது ரெண்டு தான் இதில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி ஸ்டார்ட் வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தேங்க்யூ